திரு நான் அடுத்த மதுக்கூர், கேள்விகளை நிறைய முன்வைக்கிறாங்க ஆனால் பதில்களை சொல்ல மறுக்கிறாங்க அப்படிங்கிறாரு டாக்டர் சுமந்த். எல்லா தரப்புலையுமே இதாக இருக்குது, அப்படியே ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டை எது தரப்பு மீது வைக்கிறாங்க, எது தரப்புலேருந்து வந்ததுன்னா அதுக்கு பதிலளிக்காமல் வேறு ஒன்றை சொல்வதுங்கிறது தான் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இதெல்லாம் கவனிப்பாங்க அப்படிங்கிறார். எப்படி நடந்து இல்ல, வாக்காளர்கள் மத்தியில விழிப்புணர்வு அதிகரிப்பது என்பது நல்லதுதான். கட்சிகள் பரஸ்பரம் கேள்வி கேட்பதை விட வாக்காளர்கள் கேள்வி கேட்கறது நல்லதுதான். ஆனா இங்க வந்து சில தலைவர்கள் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாலே அவர்களை எப்படி நடத்தினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது கூட நண்பர் ஜவஹர் அலி பேசுகிற பொழுது சொன்னார், நீங்க வந்து எங்களுடைய முழக்கமே வந்து தமிழருடைய உரிமையை மீட்பதுதான், அப்ப தொலைத்தது யார் என்கிற கேள்வியும் சேர்ந்துதானே வரும். அதாவது இதே தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களும் தமிழ்நாட்டினுடைய பணிகளுக்கு சேரலாம் என்று அரசாணை வெளியிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில தீ வைத்தது யார் என்கிற கேள்வியும் சேர்த்துத்தான் எழுப்பப்படும். தொலைத்தவர்கள் தான் இப்பொழுது நீக்கப் போவதாக சொல்கிறார்கள். அதன் பிறகுதான் திமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுத வேண்டுமானால் முதலில் தமிழ் தாளில நீங்கள் தேர்வு பெற வேண்டும் என்று இந்த ஆட்சி தான் கொண்டு வந்தது. அடுத்த ஆணவம் யாருக்கு இருக்கிறது என்கிற கேள்வி வந்தது. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவுக்கு நாங்கள் அழைக்க மாட்டோம் என்பதை பணிவு என்று பொருள் கொள்வதா அல்லது ஜாதிய அடிப்படையிலான ஆணவம் என்று பொருள் கொள்வதா என்று தெரியவில்லை. உண்மையில் தமிழ்நாட்டில இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது மற்ற மாநிலங்களிலும் நிறைய விவாதங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில ஒரு தத்துவ யுத்தமே நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலே அதிகாரத்தை குவிப்பதா அல்லது மாநிலங்களினுடைய சுயாட்சியை உரிமைகளை பாதுகாப்பதா என்கிற கேள்வி இங்கே பிரதானமாக வருகிறது. இதுலதான் பல முரண்பாடுகள் வருகிறது. என்னன்னா, பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், நான் ஒன்றும் கோட்டாவில் ஐபிஎஸ் ஆகவில்லை என்கிறார். அந்த கூட்டணியில தான் அவர் கோட்டாவில தான் வந்தாருங்கிறது தான் உண்மை. கோட்டாவில வர்றது ஒண்ணு இழிவா நாங்க நினைக்கல, எங்க பிள்ளைகள் எல்லாம் கோட்டாவின் பிள்ளைகள் தான் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். அந்த கோட்டாவை பாதுகாக்கத்தான் மிகப்பெரிய இடஒதுக்கீடு சமூக நீதி போராட்டத்தை அம்பேத்கர் துவங்கி இபி சிங் வரை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதே கூட்டணியில தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த அணியிலே தான் இருக்கிறது. இதுல வந்து இப்ப திடீர்னு அவர் கூட போதையை பற்றி பேசினார். இதே குட்கா ஊழல் எப்ப நடந்தது, தலைமைச் செயலகம் ஏன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப அதிமுக என்ன கேட்கிறோம்னா, நாங்க சிஐ ஆதரிச்சங்கிறதான் சொல்றாங்க. ஏன் நீங்க ஆதரிச்சது மட்டும் இல்ல, புனித ரமலான் நோன்பு துவங்குகிற நாளில் குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்று சொன்ன பொழுது கூட என்ன உங்கள்ட்ட காத்திரமான எதிர்வினை வந்தது, என்ன சொல்லி தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணி நீங்க பண்ண தப்பினுடைய விளைவு இங்க ஏராளமான இஸ்லாமிய மக்களுடைய மட்டுமல்ல இலங்கை தமிழர்களுடைய குடியுரிமை என்பதும் இங்க கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கேக்குறீங்கள, அதாவது 39 எம்பி போய் என்ன செஞ்சீங்க, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஹிண்டன்பர்க் ஊழல் வந்த பொழுது தமிழ்நாட்டு எம்பிக்கள் உட்பட எல்லா இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராடுகிறார்கள். ஆனா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில தமிழ்நாடு உரிமை மறுக்கப்பட்ட பொழுது எதுக்காவது போராடி இருக்கீங்களா? சிஏஏ வந்த பொழுது பாராளுமன்றத்தில் போராடி இருக்காங்களா சார்? எம்பிக்கள் பதாகையை பிடிச்சிருக்காங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இல்ல இல்ல, நாடாளுமன்ற மாநிலங்களவையில அதிமுகவுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கை இருந்தது. ஏன் அண்ணா அன்வர் ராஜா எதுக்கு அதிமுக இருந்து வெளியே அனுப்பப்பட்டாரு? இதே சிஐக்கு எதிராக மாற்று கருத்து தெரிவித்தாரு அண்ணன் அன்வர் ராஜா வெளியே அனுப்பப்பட்டார். வேளாண் திருத்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்க. நான் என்ன கேட்கிறேன், பாஜக 10 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு சட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா காலத்தை தவிர அதிமுக உடைக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன சட்டத்தை எதிர்த்து நீங்க நாடாளுமன்ற மாநிலங்களவையில நீங்க எதிர்த்து போட்டிருக்கீங்க? இதே வேளாண் சட்டம் கொண்டு வந்த பொழுது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி இதனால என்ன பாதிப்புன்னு கேட்டார். பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ணுதோ இல்லையோ நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனா அந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு டெல்லி விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. குடியுரிமை சட்டத்தினால யாருக்கு பாதிப்பு என்று அன்றைக்கு அதிமுக கேட்டது. அது தேர்தல் களத்துல வரத்தானே செய்யும். இங்க ஒரு திண்டுக்கல்ல ஒரு தலைவர் சொல்றாரு, நாங்க சாத்தானை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் சாத்தானோடு நீங்கள் சேர்ந்து செய்ததெல்லாம் இன்னைக்கு இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதா இல்லையா?
அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வியூகம் அல்லது பரப்புரை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்யறோம். மக்கள்கிட்ட எது எடுபடும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பாணி இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை நாங்கள் முதன்மைப்படுத்துறோங்கிறாங்க. அது அவர்களுடைய உரிமைன்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அவங்க மத்திய அரசை பேசுவதை தவிர்க்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காலில் போட்டு மீட்டுக் கொண்டு இங்க ஒரு ஆளுநர் இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்கிறவர். ஆளுநரை எடுத்து எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க, எத்தனை அறிக்கை விட்டுருக்கீங்க? திருவள்ளுவர் துவங்கி வள்ளலார் வைகுந்த சாமி வரைக்கும் அவர் சனாதனம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் காவி இதுல போய் அணைக்கிறார். ஆளுநரை எதிர்க்கக்கூடியவர்கள் தான். நாங்க ஆட்சி பொறுப்புல இருந்த போது அதே ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க எங்களுக்கு எதிரா அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விருதுநகர்ல சொல்றாரு. அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுநர்கிட்ட தானே போய் இவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கிறாரு. இல்ல, தெரிந்தோ தெரியாமலோ ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக ஆளுநர் என்பவர் தான் இங்க இருக்கிறார். நீங்க ஆணவம்னு சொல்றீங்க இல்லையா, பிஜேபி ரொம்ப பணிவானது மாதிரி. நீங்க இதே பொன்முடி அவர்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்த பிறகும் கூட நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அவர் ஒன்றிய அரசு நீங்க கூட பிஜேபி நண்பர் சொன்னார். எங்க கட்சியில பத்தீங்களா, மாநில தலைவர் நிற்கிறார், மத்திய அமைச்சர் நிற்கிறார், நேற்று வரைக்கும் அவர் ஆளுநர், இன்றைக்கு பார்த்தா அவர் ஒரு வேட்பாளர். இங்க அவங்க கூட சின்னத்தை பத்தி சொன்னாரு. அவங்களே பொதுவாங்க பிஜேபி காரங்க, அவங்க சொல்லணும் நம்ம சிரிக்கணும். ஆனா என்னன்னா, மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்கள், தாமரை மலர்ந்தே தீரும் அவங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. இந்த தாமரை மலர்ந்தே தீரும் திரும்ப திரும்ப சொன்னது யாரு? திராவிட கட்சிகளை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னது யாரு? நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, என்ன ஒரு தேசிய மலரையே நீங்க சின்னமா வச்சிருக்கீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், தேர்தல் இந்த தேர்தல் ஆணையம் மூணு பேரை போட்டிகளை உச்ச நீதிமன்ற நீதிபதியை போட்டிகளா? ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க எவ்வளவு தேர்தல் ஆணையம் சைக்கிளுக்கு திருப்பி கொடுக்கறாங்க, அது எவ்வளவு பேர் இருக்காங்க பின்னால போய் உட்கார்ந்து போறது கூட ஆள் இருக்காங்கிறது கேள்வி. ஆனா அதே சமயத்துல விசிகாவுக்கு பானை சின்னத்தை கொடுக்க மறுக்க, என்ன பிரச்சனை? இந்த தேர்தல்ல அரசியல் சாசன அமைப்புகள் அனைத்தும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, நீதித்துறை உட்பட. இதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம். சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசை பரிசீலிக்கலாம். இப்ப அதிமுகவும் சேர்ந்து இந்த பத்தாண்டு காலம் ஒன்றிய அரசினுடைய பிழைகளை அரசியலமைப்பு சட்டம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் அதுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை பத்தி அதிமுக உணர வேண்டாமா, அதை பேச வேண்டாமா, அது முக்கியமான பிரச்சனை இல்லையான்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதுல நியாயம் இல்லையா? அதாவது நான் கேட்கிறேன் சார், 2019 மோடி வரும்போது ஒவ்வொரு முறையும் கருப்பு கொடி காட்டினாங்க தேர்தலுக்கு. அதற்கு முடிச்சிருந்து நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து பாக்குறேன். சுமந்த் அவர்கள் சொன்னது போல உங்க தலைவர்கள் தான் கேள்விகளுக்கு நேரா பதில் சொல்லாம வேற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லா கட்சி தலைவர்கள். இதுக்கான பதில் சார், 2021 வரைக்கும் மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் கருப்பு கொடி காட்டினாங்க திமுக கம்யூனிஸ்ட். இந்த 3 வருஷத்துல கம்யூனிஸ்டுகள் மோடிக்கு ஒரு முறையாவது அவரை கோபக் மோடி மோடி ஒழிக என்று இந்த 3 வருஷத்துல நேரடியாக எதிர்த்து ஒரு குரல் கொடுத்திருக்காங்க. விலகி இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி ஏன் மோடி எதிர்ப்பை இதை காட்டல? இன்னொன்னு, நீங்க வந்து மாநில அதுக்கப்புறம் இந்த 3 மாசத்துல 6 முறை வந்திருக்காரு சார். பிரதமர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. மாநில உரிமையை எப்படி பெறணுமோ மத்திய அரசு பெற வேண்டும். கவர்னர் கூட சண்டை போடுறதும் நீங்க மத்திய அரசாங்கம் சண்டை போட்டிருந்தா, நாங்க மத்திய கவர்னரோட சண்டை போட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொல்றாரு சார். இல்ல, உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சொல்றாரு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறாரு. அதிமுக இதெல்லாம் செய்யல. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கும் போது நீங்க பேசணுமா வேணுமா? திமுக அரசு இருக்கலாம்,
மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சார், ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு சார், மாநில உரிமை நீங்க கேட்கணுமா வேண்டாமா? செய்றோம் இங்க கேட்டீங்க, நாங்க கேக்குறோம் சார். நீங்க கேக்குற, நான் கேக்குறேன் சார், நீங்க மாநில உரிமைக்காண்டி இங்க எல்லாம் வந்து கத்து கத்துன்னு கத்துறீங்க. எங்க கத்தணும்? பாராளுமன்றத்துக்குள்ள கத்தணும். பாராளுமன்றத்துல கல்ல தூக்கி காட்டணும். இல்ல, பாராளுமன்றத்துல கல்ல தூக்கி இதுதாங்க எய்ம்ஸ் உடைய கல்லு அப்படின்னு ஒரு கல்லு தான் இருக்குன்னு காட்டணும். அப்படி இல்லையா, அங்க அதுக்கு அனுமதி இல்லையா? பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்தாவது அந்த கல்ல பிடிச்சு நிக்கணும். இந்த 38 எம்பிக்கள் ஒரு முறையாவது அந்த கல்ல பிடிச்சிருந்தாங்களா? சரி, அதை விட்டுருங்க. ஒரு முறையாவது தமிழ்நாட்டினுடைய நலர் சார்ந்த பதாகைகளை பல முறை பிடிச்சிருக்காங்க. நான் இல்லன்னு சொல்ல, ஒரு முறையாவது தமிழ்நாட்டின் நல எய்ம்ஸ் பெரிய பட்டியல் கொடுப்பாரு, கொடுக்கட்டும். ஒரு முறையாவது பதாகை ஒரு முறையாவது தமிழ்நாட்டு நலன் சார்ந்து காவிரி எல்லாமே தமிழ்நாட்டுல தான் பேசுறாங்க. அங்க பேசுறது நீட்டுக்காகவோ நீங்க பொண்ணாங்கன்னா இல்ல, எல்லாமே இங்கதான் கதை வசனம் கத்துறது எல்லாமே இங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், இவர்களுக்கு ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, என்ன சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளுக்கான ஆபத்தை பத்தி சொல்றாரு. நீங்க கதவசனங்கிறீங்க, அப்ப அது அது பொருத்தமானதாக இருக்கிறதான்னு நீங்க? அதான் கேக்குறேன், நீங்க பல முறை ஆளுங்கட்சிய 16 வருஷம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் போது நீங்க நினைச்சிருந்தா பல்வேறு கவர்னருடைய உரிமையை ஓரளவுக்கு குறைச்சிடலாம், மாநிலத்தினுடைய உரிமையை அதிகரிச்சிடலாம். அப்பொழுதெல்லாம் கவர்மெண்ட் நீங்க அன்றைக்கு கவர்னர் அதாவது வேந்தராக பல்கலைக்கழகத்தில் இருக்க கூடாதுன்ட்டு ஒரு சட்டத்தை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வரும்போது அதை கடுமையாக எதிர்த்தவர் அன்பழகன். இப்ப என்ன கூட சொல்லுங்க, மூன்று அதாவது வந்து மக்கள் நல கூட்டணி கம்யூனிஸ்டுகள் வைத்திருந்த போது அன்றைக்கு இவர்களுடைய பேச்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை தான் நான் பேசுறேன். ஒரு 5 வருஷம் இருக்கும். அதுல அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்தார்கள் என்பதை புட்டு புட்டு வச்சு பேசிய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இருக்கிறார்கள். 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க டெல்லியில கூட்டத்தில் கலந்துட்டு பேசுறாங்க, குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதற்கு திமுக ஆதரவாக ஓட்டு போட்டார்கள், ஆதரவாக ஓட்டு போட்டார்கள். அது இல்லாமல் ஆரம்ப நிலையிலே பொது பொது சிவில் சட்டம் வரும்போது அதற்கு ஆதரித்து வாக்களித்த என்ன ஆதரவாக ஓட்டு போட்டார்கள்.